ஓம் சாந்தி இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபது அவ்யக்த பாப்தாதா திருப்புதல் தேதி ஒன்று மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு புனித அன்னபறவை புத்தி விருத்தி திருஷ்டி மற்றும் வாய் இன்று பாப்தாதா அனைத்து புனித அன்னப்பறவைகளின் சபையை பார்த்து கொண்டு இருக்கிறார் இது சாதாரண சபை அல்ல ஆனால் ஆன்மீக புனித அன்னப்பறவைகளின் சபை பாப்தாதா ஒவ்வொரு புனித அன்னப்பறவையையும் பார்த்து கொண்டு இருக்கிறார் அனைவரும் எதுவரை புனித அன்னப்பறவையாக ஆகியிருக்கின்றனர் அன்னப்பறவையின் சிறப்பை நல்லபடியாக அறிந்து கொண்டு இருக்கிறீர்களா அனைத்திலும் முதலாவதாக அன்னப்பறவையின் புத்தி அதாவது எப்பொழுதும் ஒவ்வொரு ஆத்மாவிற்காகவும் உயர்ந்ததை நல்லதை யோசிக்கக்கூடியவர் புனித அன்னப்பறவை என்றால் கல் மற்றும் இரத்தினத்தை நல்லபடியாக பகுத்தறியக்கூடியவர் மற்றும் பிறகு கடைபிடிக்கக்கூடியவர் முதலில் ஒவ்வொரு ஆத்மாவின் உள்நோக்கத்தை கண்டறிபவர் மற்றும் கடைபிடிப்பவர் ஒரு பொழுதும் எந்த ஒரு ஆத்மாவிற்காகவும் கெட்ட அல்லது சாதாரண நோக்கத்தை தாரணை செய்பவராக இருக்கக்கூடாது எப்பொழுதும் நல்ல உணர்வுகள் மற்றும் சுபமான பாவனையை தாரணை செய்ய வேண்டும் நோக்கத்தை அறிந்து கொள்வதன் மூலம் ஒரு பொழுதும் யாருக்கும் சாதாரண சுபாவம் அல்லது வீண் சுபாவம் ஏற்படாது நல்ல நோக்கம் நல்ல பாவனை அதாவது எதை பாவ சுபாவம் என சொல்கிறீர்களோ அந்த வீணானதை மாற்றிவிட வேண்டும் பாப்தாதா பார்த்து கொண்டு இருக்கிறார் அத்தகைய அன்னப்பறவை புத்தியுள்ளவராக எதுவரை ஆகியிருக்கிறார்கள் அதேபோல அன்னத்தை போன்ற உள்ளுணர்வு அதாவது எப்பொழுதும் ஒவ்வொரு ஆத்மாவிற்காகவும் உயர்ந்த நன்மையின் உள்ளுணர்வு ஒவ்வொரு ஆத்மாவின் தீமை பற்றிய விஷயத்தை கேட்டாலும் பார்த்தாலும் தீமையை நன்மையின் உள்ளுணர்வால் மாற்றிவிட வேண்டும் இதுதான் புனித அன்னப்பறவையின் உள்ளுணர்வு என சொல்லப்படும் தன்னுடைய நன்மையின் உள்ளுணர்வு மூலம் மற்றவர்களையும் கூட நீங்கள் மாற்ற முடியும் அவர்களது தீமையின் உள்ளுணர்வை உங்களது நன்மையின் உள்ளுணர்வால் மாற்றிவிட வேண்டும் இதுதான் புனித அன்னப்பறவையின் கடமையாகும் இதேவிதமாக பார்வையில் எப்பொழுதும் ஒவ்வொரு ஆத்மாவிற்காகவும் உயர்ந்த சுத்தமான அன்பின் பார்வை இருக்க வேண்டும் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி உங்களிடமிருந்து அனைவருக்காகவும் ஆன்மீகமான ஆத்மீக அன்பின் பார்வையை தாரணை செய்ய வேண்டும் இதைதான் புனித அன்னப்பறவையின் பார்வை என சொல்வார்கள் இதேவிதமாக பேச்சிலும் கூட முன்பே உள்ளது தீய சொல் என்பது வேறு விஷயம் அதுவோ பிராமணர்களுக்கு மாறிவிட்டது ஆனால் வீணான பேச்சையும் கூட புனித அன்னப்பறவையின் வாய் என கூற மாட்டார்கள் வாயும் கூட புனித அன்னப்பறவையின் வாயாக இருக்க வேண்டும் அவருடைய வாயிலிருந்து ஒரு பொழுதும் வீண் சொற்கள் வெளிப்படாமல் இருக்க வேண்டும் இதைதான் அன்னப்பறவை வாயின் ஸ்திதி என சொல்வார்கள் ஆக புனித அன்னப்பறவையின் புத்தி உள்ளுணர்வு பார்வை மற்றும் வாய் எப்போது இவை தூய்மையாக அதாவது உன்னதமாக ஆகிவிடுகிறதோ அப்பொழுது தானாகவே புனித அன்னப்பறவையின் ஸ்திதியின் பிரத்ய பிரபாவம் காணப்படும் எனவே அனைவரும் தங்களை பாருங்கள் எதுவரை சதா புனித அன்னப்பறவையாகி நடமாடுகிறோம் சுற்றி வருகிறோம் ஏனென்றால் சுய முன்னேற்றத்திற்கான நேரம் அதிகம் இல்லை எனவே தன்னை தானே சோதித்து பாருங்கள் மற்றும் கொள்ளுங்கள் இந்த சமயத்தின் மாற்றம் நீண்ட கால மாற்றத்திற்கு உரிய பொன்னுலகின் அதிகாரி ஆக்கிவிடும் இந்த சமிஞ்சையை பாப்தாதா முன்பே கொடுத்துள்ளார் சுயத்தின் பக்கம் இரட்டை அடிக்கோட்டின் மூலம் அனைவருக்கும் கவனம் உள்ளதா சிறிது காலத்தின் கவனம் என்பது நீண்ட காலத்தின் கவனத்திற்கான பலன் சொரூபமாக பெறக்கூடிய உயர்ந்த பிராப்தியின் பலனிற்கு சமமானதாகும் எனவே இந்த சிறிது காலம் என்பது மிக உயர்ந்தது மற்றும் அழகானது ஆகும் கடின உழைப்பும் இல்லை தந்தை என்ன கூறினாரோ அதை தாரணை செய்தீர்கள் அவ்வளவுதான் மேலும் தாரணை செய்வதால் நடைமுறையில் தானாகவே ஆகிவிடும் புனித அன்னப்பறவையின் காரியமே தாரணை செய்வது ஆகும் ஆக இது அத்தகைய புனித அன்னப்பறவைகளின் சபைதான் அல்லவா ஞானம் நிறைந்தவர்களாக ஆகிவிட்டீர்கள் வீணானதையும் சாதாரணமானதையும் நல்லபடியாக புரிந்து கொண்டு விட்டீர்கள் ஆக புரிந்து கொண்ட பிறகு கர்மத்தில் தானாகவே வருகிறது அதுபோல சாதாரண பாஷையில் இதைதான் கூறுகிறீர்கள் அல்லவா இப்பொழுது எனக்கு புரிந்துவிட்டது என்பதாக பிறகு அதை செய்யாமல் இருக்க இயலாது ஆகவே முதலில் இதை சோதித்துப் பாருங்கள் செய்தது சாதாரணமானதா அல்லது வீணானதா ஒருபொழுதும் சாதாரணமானதை சிரேஷ்டமானதாக புரிந்து கொள்வது இல்லையே எனவே முதன் முதலில் முக்கியமானது புனித அன்னப்பறவை புத்தி இதில் தானாகவே பகுத்தறியும் சக்தி வந்துவிடுகிறது ஏனென்றால் சரியா தவறா என கண்டறிய முடியாத போதுதான் வீண் சங்கல்பமும் வீண் சமயமும் செல்கிறது மேலும் மற்றவர்களின் உழைப்பை பெறுவதற்கான சுமையும் ஏறுகிறது காரணம் ஏனென்றால் புனித அன்னப்பறவையின் புத்தி உள்ளவராக ஆகவில்லை ஆகவே பாப்தாதா புனித அன்னப்பறவைகள் அனைவருக்கும் இந்த சமிஞ்சையைதான் கொடுத்துக் கொண்டு இருக்கிறார் ஆகவே பாப்தாதா புனித அன்னப்பறவைகள் அனைவருக்கும் இந்த குறிப்பை தான் கொடுத்து கொண்டு இருக்கிறார் அதாவது தலைகீழானதை தலைகீழானதாக ஆக்காதீர்கள் இவர்கள் தலைகீழாகவே இருக்கிறார்கள் என்று யோசிக்காதீர்கள் ஆனால் தலைகீழானவர்களை எப்படி நேராக ஆக்குவது என்பது பற்றி யோசியுங்கள் இதுதான் நன்மையின் பாவனை என சொல்லப்படும் சிரேஷ்ட நோக்கம் சுப பாவனை மூலம் தங்களின் பாவ சுபாவங்கள் மற்றும் மற்றவர்களின் உணர்வுகள் சுபாவங்களை மாற்றுவதில் வெற்றியாளர் ஆவீர்கள் புரிந்ததா முதலில் தன் மீது வெற்றியாளர் பிறகு அனைவர் மீதும் வெற்றியாளர் பிறகு இயற்கை மீது வெற்றியாளர் ஆவீர்கள் இந்த மூன்று வெற்றிகளும் உங்களை வெற்றி மாலையின் மணியாக ஆக்கிவிடும் இயற்கையில் மண்டலம் அல்லது ஸ்தூல இயற்கையின் பிரச்சனைகள் அனைத்தும் வந்துவிடுகின்றன ஆக மூன்றின் மீதும் வெற்றி பெற்று இருக்கிறீர்களா இந்த ஆதாரத்தில்தான் வெற்றி மாலையில் தங்களின் நம்பரை உங்களால் பார்க்க இயலும் ஆகவே பெயரே வெற்றி மாலை என வைக்கப்பட்டுள்ளது ஆக நீங்கள் அனைவரும் வெற்றியாளர்களா நல்லது இன்று ஆஸ்திரேலியர்களுக்கான வாய்ப்பு ஆஸ்திரேலியர்களுக்கு மதுபன் மூலமாக கோல்டன் சான்சலர் ஆவதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது ஏனென்றால் அனைவரையும் முன்னால் வைப்பதற்கான வாய்ப்பை கொடுக்கிறீர்கள் இது விசேஷ தன்மையாகும் மற்றவர்களை முன்னால் வைப்பது இந்த வாய்ப்பு கொடுப்பது என்பது சான்சலர் ஆவது ஆகும் வாய்ப்பு எடுத்துக்கொள்பவர் வாய்ப்பு கொடுப்பவர் இருவரையும் சான்சலர் என்று கூறுகின்றனர் தாதா எப்பொழுதும் ஒவ்வொரு குழந்தையின் சிறப்பை பார்க்கிறார் மற்றும் வர்ணனை செய்கிறார் ஆஸ்திரேலியாவில் பாண்டவர்களுக்கு சேவைக்கான வாய்ப்பு விசேஷமாக கிடைத்துள்ளது அதிக கிளை நிலையங்களையும் பாண்டவர்கள் பராமரிக்கின்றனர் சக்திகள் பாண்டவர்களுக்கு வாய்ப்பளித்துள்ளனர் முன்னிலையில் வைப்பவர்கள் எப்போதுமே முன்னால் இருப்பார்கள் இதுவும் சக்திகளின் விசால தன்மையாகும் ஆனால் பாண்டவர்கள் தங்களை எப்பொழுதும் கருவி என்று உணர்ந்து சேவையில் முன்னேறிக் கொண்டு இருக்கிறீர்கள் அல்லவா சேவையில் நிமித்த உணர்வுதான் சேவையின் வெற்றிக்கான ஆதாரம் பாப்தாதா மூன்று வார்த்தைகள் சொல்கிறார் அல்லவா அது சாக்கார பிரம்மா பாபா மூலமாகவும் கடைசியில் சொல்லப்பட்டது இந்த மூன்று தன்மைகளும் நிமித்த உணர்வினால் தாமாகவே வருகின்றன நிமித்த உணர்வு இல்லை என்றால் இந்த மூன்று அனுபவம் ஆகாது நிமித்த உணர்வு விதமான நான் எனது என்பதை சகஜமாகவே முடித்துவிடும் நான் என்பது இல்லை எனது என்பதும் இல்லை ஸ்திதியில் குழப்பம் வருவது இந்த ஒரு குறைபாட்டின் காரணத்தினால்தான் சேவையிலும் முயற்சி செய்ய வேண்டியுள்ளது மற்றும் தனது பறக்கும் கலையின் கூட முயற்சி செய்ய வேண்டி உள்ளது நிமித்தமாக இருக்கிறீர்கள் என்றால் நிமித்தமாக ஆக்குபவர் எப்பொழுதும் நினைவில் இருக்க வேண்டும் ஆக இதே சிறப்பின் மூலம் எப்பொழுதும் சேவையை அதிகரித்துக்கொண்டு கொண்டு சென்று கொண்டே இருக்கிறீர்கள் அல்லவா சேவையின் விஸ்தாரம் ஏற்படுவதும் கூட சேவையின் வெற்றிக்கான அடையாளம் ஆகும் இப்பொழுது ஆடாத அசையாத நிலையின் நல்ல அனுபவசாலி ஆகிவிட்டீர்கள் புரிந்ததா ஆஸ்திரேலியா என்றால் கொஞ்சம் அதிகப்படியாக உள்ளது மற்றவர்களிடம் இல்லாதது ஆஸ்திரேலியாவில் மற்ற பலவிதமான குஜராத்தியர்கள் முதலானவர்கள் இல்லை தர்மத்தை வீட்டிலிருந்து துவங்குகிற காரியத்தை அதிகமாக செய்திருக்கிறீர்கள் உங்களை போன்றவர்களை விழிப்படைய செய்திருக்கிறீர்கள் குமார் குமாரிகளுக்கு நல்ல நன்மை ஏற்பட்டுக் கொண்டு இருக்கிறது இந்த வாழ்க்கையில் தனது வாழ்க்கை காண உயர்ந்த தீர்வை காண வேண்டும் தனது வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள் என்றால் சதா காலத்திற்கும் சிரேஷ்டமானவர்களாக ஆகிவிட்டீர்கள் தலைகீழான ஏணியில் ஏறுவதிலிருந்து தப்பித்து விட்டீர்கள் பாப்தாதா மகிழ்ச்சி அடைகிறார் ஒருவர் மற்றவரை விட அதிகமாக அநேக தீபங்களை ஏற்றி தீபமாலையை உருவாக்கிக் கொண்டு உள்ளனர் ஊக்கம் நன்றாக உள்ளது சேவையில் மும்முரமாக இருப்பதன் மூலம் நன்றாக முன்னேறிக் கொண்டு இருக்கிறீர்கள் ஒன்று நிமித்த உணர்வு பற்றிய விஷயம் சொல்லப்பட்டது இரண்டாவது யார் சேவைக்கு பொறுப்பாளராக ஆகின்றனரோ அவர்களுக்காக சுய முன்னேற்றம் அல்லது சேவையின் முன்னேற்றத்திற்காக ஒரு விசேஷ ஸ்லோகன் பாதுகாப்பிற்கான சாதனமாகும் நிமித்தமாக ஆகியிருக்கும் நாம் என்ன செய்கிறோமோ நம்மை பார்த்து அனைவரும் செய்வார்கள் ஏனென்றால் சேவைக்கு நிமித்தமாக ஆவது என்றால் மேடையின் மீது நடிப்பை நடிப்பதாகும் அனைவரின் பார்வையும் மேடையின் மீதுதான் இருக்கும் மேலும் ஒருவர் எந்த அளவிற்கு கதாநாயகராக இருக்கிறாரோ அவர் மீது அதிகம் பார்வை இருக்கும் இந்த ஸ்லோகன் பாதுகாப்பிற்கான சாதனமாகும் இதனால் தானாகவே பறக்கும் கலையை அனுபவம் செய்வீர்கள் அதேபோல கிளை நிலையத்தில் இருந்தாலும் சரி அல்லது எங்கே தங்கியிருந்து சேவை செய்தாலும் சரி அனைவரும் சேவாதாரி தான் அநேகர் தங்களின் நிமித்த இருப்பிடங்களில் இருந்தவாறு சேவை காண வாய்ப்பை எடுத்துக் கொள்கின்றனர் அவர்களும் கூட சேவையின் மேடை மீது உள்ளனர் சேவை தவிர தங்களின் சமயத்தை கூடாது சேவைக்கும் கூட கணக்கு அதிகமாக சேமிப்பாகிறது உண்மையான மனதோடு சேவை செய்பவர்கள் தங்களின் கணக்கை மிக நன்றாக சேமித்துக்கொண்டு கொண்டு இருக்கின்றனர் பாப்தாதாவிடம் ஒவ்வொரு குழந்தையின் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையிலான சேவையின் கணக்கு உள்ளது மேலும் தானாகவே அதில் சேமிப்பாகிக் கொண்டே இருக்கிறது ஒவ்வொருவருக்காகவும் கணக்கு வைக்க வேண்டியது இல்லை கணக்கு வைப்பவர்களிடம் அதிகமான கோப்புகள் இருக்கும் பாபாவிடம் ஸ்தூலமான கோப்புகள் எதுவும் கிடையாது ஒரு வினாடியில் ஒவ்வொருவரின் ஆரம்பத்திலிருந்து இப்போது வரையிலான பதிவேடு ஒரு வினாடியில் வெளிப்பட்டுவிடும் தானாகவே சேமிப்பு ஆகிக்கொண்டே இருக்கும் நம்மை யாரும் பார்ப்பது இல்லை புரிந்து கொள்ளவில்லை என்று ஒரு பொழுதும் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது கூடாது பாப்தாதாவிடமோ யார் எப்படிப்பட்டவர்கள் என்னென்ன செய்கிறார்கள் எந்த நிலையில் இருந்தவாறு செய்கிறார்கள் என்று அனைத்தும் சேமிப்பாகிறது கோப்புகள் இல்லை ஆனால் முடிவு ஆஸ்திரேலியாவில் சக்திகள் தந்தையினுடையவர்களாக ஆவதில் தந்தையை அறிந்து கொண்டு தந்தையிடம் அன்பு வைப்பதில் நல்ல தைரியத்தை காட்டியிருக்கிறார்கள் குழப்பத்தின் தவறு நடந்தாலும் அது இருப்பிடத்தின் அல்லது பூமியினுடையது அல்லது முந்தைய முழு வாழ்க்கையின் சுபாவங்களின் காரணமாக குழப்பங்கள் ஏற்படுகின்றன அவற்றையும் கடந்து சென்று அன்பின் பந்தனத்தில் முன்னேறிக்கொண்டே கொண்டே இருக்கின்றனர் அதனால் பாப்தாதா சக்திகளின் தைரியத்திற்காக வாழ்த்துகிறார் ஒரே பலம் ஒரே நம்பிக்கையில் முன்னேற வைக்கிறார் தைரியம் சேவைக்கான ஊக்கம் என்ற இரண்டு ரக்கைகளும் உறுதியாகிவிட்டன சேவையின் சேத்திரத்தில் பாண்டவர்களும் கூட மகாவீர் ஆகி முன்னேறிக் கொண்டு உள்ளனர் குழப்பங்களை கடந்து செல்வதில் திறமைசாலிகள் அனைவரின் சித்திரம் அதேதான் பாண்டவர்களுக்கு மிக பெரிய நீண்ட அகலமான கிரீடங்களை காட்டுகின்றனர் ஏனென்றால் ஸ்திதி அந்த அளவிற்கு உயர்ந்தது மற்றும் உறுதியானது ஆகும் எனவே பாண்டவர்கள் உயரமாகவும் வீரம் நிறைந்தவர்களாகவும் காட்டப்படுகின்றனர் ஆஸ்திரேலியாக்காரர்கள் மிகவும் இரக்கமணம் உள்ளவர்களாகவும் இருக்கின்றனர் அலைந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்கள் மீது இரக்கமணம் உள்ளவர்களாகி சேவையில் முன்னேறிக் கொண்டு உள்ளனர் அவர்கள் ஒரு சேவை இல்லாமல் இருக்க முடியாது பாப்தாதாவிற்கு குழந்தைகளின் முன்னேற்றத்தை பார்த்து எப்பொழுதும் மகிழ்ச்சி உள்ளது விசேஷமான அதிர்ஷ்டசாலிகளாக இருக்கிறீர்கள் ஒவ்வொரு குழந்தையின் ஊக்கம் உற்சாகத்தை பார்த்து பாப் தாதாவிற்கு மகிழ்ச்சி எப்படி ஒவ்வொருவரும் உயர்ந்த லட்சியத்தின் மூலம் முன்னேறிக் கொண்டு இருக்கிறார்கள் மற்றும் முன்னேறிக் கொண்டே இருப்பார்கள் தாதா எப்போதுமே விசேஷ தன்மையை மட்டுமே பார்க்கிறார் ஒவ்வொருவரும் ஒருவர் மற்றவரை விடவும் அன்பானவராக இருக்கிறார் நீங்களும் கூட ஒருவர் மற்றவரை இந்த விதியின் மூலம் பார்க்கிறீர்கள் அல்லவா யாரை பார்த்தாலும் சரி ஒருவர் மற்றவரை விட பிரியமானவராக இருக்க வேண்டும் ஏனென்றால் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு பிரிந்திருந்தவர்கள் தங்களுக்குள் சந்தித்திருக்கிறீர்கள் என்றால் அவ்வளவு அன்பானவர்கள் ஆகிறார்கள் பாபாவிடம் அன்பின் அடையாளம் இதுதான் அதாவது பிராமண ஆத்மாக்கள் அனைவருமே அன்பானவர்களாக உணரப்படுவார்கள் ஒவ்வொரு பிராமண ஆத்மாவும் அன்பானவராக இருக்கிறார் என்றால் பாபாவிடம் அன்பு இருப்பதாக பொருள் மாலையில் ஒருவர் பிறரின் சம்பந்தத்தில் பிராமணர்கள்தான் வருவார்கள் தந்தையோ ஓய்வு பெற்றுவிட்டு பார்ப்பார் அதனால் தந்தையிடம் அன்பு உள்ளது என்பதற்கான அடையாளத்தை எப்பொழுதும் அனுபவம் செய்யுங்கள் அனைவரும் தந்தைக்கு பிரியமானவர்கள் என்றால் நமக்கும் கூட பிரியமானவர்கள் நல்லது பார்ட்டிகளுடன் முதலாவது அனைவரும் தங்களை விசேஷ ஆத்மா என புரிந்து கொண்டிருக்கிறீர்களா விசேஷ ஆத்மாக்கள் விசேஷ காரியத்திற்கு நிமித்தமாக இருக்கிறோம் மற்றும் விசேஷங்களை காண்பிக்க வேண்டும் இதுபோல எப்பொழுதும் நினைவில் இருக்க வேண்டும் விசேஷ நினைவு சாதாரண நினைவையும் கூட சக்திசாலி ஆக்கிவிடும் வீணானவற்றை கூட முடித்துவிடும் ஆகவே எப்பொழுதும் இந்த சிறப்பு என்ற வார்த்தையை நினைவில் வையுங்கள் பேசுவதும் சிறப்பாக பார்ப்பதும் சிறப்பாக செய்வதும் சிறப்பாக யோசிப்பதும் கூட சிறப்பானதாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த சிறப்பு என்ற வார்த்தையை கொண்டு வருவதால் தானாகவே மாறிவிடும் மேலும் இந்த ஸ்மிருதி மற்றும் சுயமாற்றம் உலக மாற்றம் சகஜமாகிவிடும் ஒவ்வொரு விஷயத்திலும் சிறப்பு என்ற வார்த்தையை சேர்த்துக்கொண்டே செல்லுங்கள் இதன் மூலம்தான் முழுமை நிலையை அடைவதற்கான லட்சியம் குறிக்கோள் என்ன உள்ளதோ அதை அடைவீர்கள் இரண்டாவது எப்பொழுதும் பாபா மற்றும் ஆஸ்தியின் நினைவில் இருக்கிறீர்களா உயர்ந்த நினைவு மற்றும் உயர்ந்த நிலையின் அனுபவம் ஆகிறதா நிலைக்கான ஆதாரம் நினைவு ஆகும் நினைவு பலவீனமாக இருக்குமானால் நிலையும் கூட பலவீனமாகிவிடும் நினைவு எப்பொழுதும் சக்திசாலியாக இருக்க வேண்டும் அந்த சக்திசாலி நினைவு நான் பாபாவினுடையவன் பாபா என்னுடையவர் இந்த நினைவு மூலம் எப்பொழுதும் சக்திசாலியாக இருக்கும் மற்றும் மற்றவர்களையும் சக்திசாலியாக்கி விடுவீர்கள் ஆகவே எப்பொழுதும் நினைவின் மீது சிறப்பான கவனம் இருக்கட்டும் சக்திசாலி நினைவு சக்திசாலி நிலை சக்திசாலியான சேவை தானாகவே நடைபெற்றுக்கொண்டு கொண்டு இருக்கட்டும் நினைவு நிலை சேவை மூன்றும் சக்திசாலியாக இருக்க வேண்டும் எப்படி ஸ்விட்ச் ஆன் செய்தால் ஒளி பிரகாசம் ஆகிவிடுகிறது அணைத்து விட்டால் இருள் சூழ்ந்து விடுகிறது அதுபோலவே இந்த நினைவும் கூட ஒரு ஸ்விட்ச் ஸ்மிருத்தியின் ஸ்விட்ச் பலவீனமாக இருக்கும் என்றால் நிலையும் பலவீனமாக இருக்கும் எப்பொழுதும் நினைவு என்ற ஸ்விட்ச் மீது கவனம் இருக்க வேண்டும் இதன் மூலம்தான் தனக்கும் பிறருக்கும் நன்மை ஏற்படும் புதிய பிறவி ஏற்பட்டது என்றால் புதிய நினைவு இருக்க வேண்டும் பழைய நினைவுகள் அனைத்தும் முடிந்துவிட்டன ஆகவே இதே விதி மூலம் வெற்றியை அடைந்து கொண்டே செல்லுங்கள் மூன்றாவது அனைவரும் தங்களை பாக்கியம் நிறைந்தவர் என உணர்ந்து இருக்கிறீர்களா வரதான பூமிக்கு வருவது என்பது மிக உயர்ந்த பாக்கியமாகும் வரதான பூமியில் வந்து சேர்வதற்கான ஒரு பாக்கியம் கிடைத்துள்ளது இந்த பாக்கியத்தை எவ்வளவு சிரேஷ்டமானதாக ஆக்க விரும்புகிறீர்களோ ஆக்கிக்கொள்ள முடியும் உயர்ந்த வழிமுறைதான் பாக்கியத்திற்கான ரேகையை வரைவதற்கான பேனாவாகும் இதில் எவ்வளவு தங்களின் உயர்ந்த ரேகையை அமைத்துக் கொண்டே செல்கிறீர்களோ அந்த அளவிற்கு உன்னதமானவராக ஆகிவிடுவீர்கள் முழு கல்பத்திலும் இந்த உயர்ந்த சமயம்தான் பாக்கியத்தின் ரேகையை அமைத்துக் கொள்வதற்கான சமயம் அத்தகைய சமயத்தில் மற்றும் அத்தகைய இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறீர்கள் ஆகவே கொஞ்சத்திலேயே மகிழ்ச்சி அடைபவர்கள் அல்லர் எப்பொழுது கொடுக்கும் வள்ளல் கொடுத்துக் இருக்கிறாரோ அப்பொழுது பெற்றுக்கொள்பவர்கள் ஏன் களைப்படைந்து போகிறார்கள் தந்தையின் நினைவுதான் சிரேஷ்டமானவர்களாக ஆக்குகிறது தந்தையை நினைவு செய்வது என்றால் சக்தியை அடைவது ஆகும் பல ஜென்மத்தின் தொடர்பு என்றால் நினைவு என்பது கடினமானதா என்ன அன்பு மற்றும் தொடர்பின் மூலம் நினைவு செய்தால் போதும் எங்கே அன்பு உள்ளதோ அங்கே நினைவு வராது என்பது நடக்க இயலாதது ஆகும் மறந்து போக முயன்றாலும் நினைவு வரும் நல்லது வரதானம் நெற்றியின் மூலம் திருப்தியின் ஜொலிப்பினுடைய பொலிவை காண்பிக்கக்கூடிய காட்சியளிக்கக்கூடிய மூர்த்தி ஆகுக விளக்கம் யார் எப்பொழுதும் திருப்தியாக இருக்கின்றனரோ அவர்களின் நெற்றியின் மூலம் திருப்தியின் பொலிவு எப்பொழுதும் ஜொலித்துக் கொண்டே இருக்கும் அவர்களை யாராவது கவலையில் இருக்கும் ஆத்மா பார்ப்பார் என்றால் அவரும் மகிழ்ச்சி அடைவார் அவரது கவலை மறைந்துவிடும் யாரிடத்தில் திருப்தியின் மகிழ்ச்சியின் பொக்கிஷம் உள்ளதோ அவர்களுக்கு பின்னால் தானாகவே அனைவரும் கவர்ந்திழுக்கப்படுவார்கள் அவர்களின் மகிழ்ச்சியின் முகம் உயிருள்ள பெயர் பலகையாக ஆகிவிடும் அது அநேக ஆத்மாக்களை உருவாக்குவதற்கான அறிமுகத்தை கொடுக்கும் ஆகவே அத்தகைய திருப்தியாக இருக்கக்கூடிய அனைவரையும் திருப்திப்படுத்தக்கூடிய திருப்தியின் மணியாக ஆகுங்கள் அதன் மூலம் அநேகருக்கு காட்சி கிடைக்கட்டும் ஸ்லோகன் காயப்படுத்துகிறவர்களின் வேலை காயப்படுத்துவதாகும் உங்களது வேலை தங்களை பாதுகாத்து கொள்வது ஆகும் ஓம் சாந்தி